வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெக்விட்டா சேனல் போன ப்ரோக்ராம்னோட அந்த இன் டூ அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு இன்றைக்கி சண்டேங்கிறதுனால வேர்ப் லிஸ்ட் அன்றைக்கி பார்த்துருவோம் சரிங்களா பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரிந்தது தான் இப்போ நம்ம சொல்லப்படுவதால் உங்களுக்கு வந்து உறுதிப்படுத்திக்கலாம் நீங்கள் நம்ம வாக்கியம் அமைக்கிறத பெரும்பாலும் இந்த இந்த கொடுக்கக்கூடிய நூறு வேர்பில் தான் நம்ம பெரும்பாலும் வாக்கியங்களை அமைக்கிறோம் ஆகையினால இந்த வேர்புகளை ஒரு மண் மனப்பாடமாக தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது நான் மனப்பாடம் சொல்ல வர்றது செய்ய சொல்கிறது இதை மட்டும்தான் சரிங்களா இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஒரு பெரிய ஒரு வாக்கிய அமைப்பில் முன்னேற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது நிறைய பேருக்கு வேபுன்னா என்னென்ன தெரியாமலே இருக்குது வேர்பு என்பது வினைச்சொல் நாம் செய்யும் செயல் மனதில் நினைக்கும் செயலை செய்ய நினைக்கும் மனதில் நினைக்கக்கூடிய அந்த இதுவும் கூட வேர்பு தான் ஒரு செயலை செய்ய நினைக்கும் ஒரு எண்ணம் அது கூட சில நலன்களை வேர்பாக ஆக்ட் பண்ணும் ஓகேவா சாரி எக்ஸ்கூஸ் மீ இப்போ இந்த வேர்ட் நான் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் பெரும்பாலும் என்ன சரி இதெல்லாம் பார்த்த மாதிரியே இருக்குன்னா அடிக்கடி நான் யூஸ் பண்ணதுனால ஃபஸ்ட்டு நான் வேண்டும் ஆரம்பிக்கிறேன் ஹேவ் ரெண்டு மூணு அர்த்தம் இருக்குது இதுக்கு ஹேவுங்கிறதுக்கு சரிங்களா வேண்டும் இருக்கிறது சாப்பிடு ஹேவுக்கு ஓகேவா ஆனால் காமனான அர்த்தம் வேண்டும் பக்கத்துடைய வார்த்தையை பொறுத்து பொதுவாகவே நம்ம பல தரம் சொல்லியிருக்கோம் கான்ஸ்டண்டாக இதுதான் இதுக்கு அர்த்தம் அப்படின்ட்டு நம்ம வார்த்தைகளை வந்து இங்கிலீஷ் இங்கிலீஷ் வார்த்தைகளை அப்படி சொல்ல முடியாது பக்கத்தில் உள்ள வார்த்தையை பொறுத்து அது வந்து மாறும் புரியுதுங்களா அதனால் அதை நம்ம இங்கே நீங்கள் வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் நம்ம இருக்கோம் இன்னமும் நடத்த இருக்கிறோம் அதனால் அடிப்படை அர்த்தத்தை தெரிஞ்சுங்க செகண்ட் டூ மீன் ஒரு நல்ல வார்த்தை அடிப்படையான ஒரு வார்த்தை அது தமிழ் அர்த்தம் செய் தேர்டு தேங்களா சொல்லுங்கிறது ரெண்டு வேர்பு இருக்கு சேங்கறதும் சொல்லுதான் டெல்லுங்கிறதும் சொல்லுதான் அப்புறம் சொல்ல ஃபோர்த்து கோ ஆனால் சேக்கும் டெல்லுக்கும் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும் எப்போ அதை யூஸ் பண்ணணும் எப்போ யூஸ் பண்ணணும் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன் அதெல்லாம் கெட் கெட்டு என்ன பெரு பெற்றுக்கொள் ஆனால் பல வார்த்தைகளுடைய திரும்பு வார்த்தையாக இந்த கெட்டு என்பது இருக்கிறது மாடனாக உருவாகிடுச்சு கிடைக்க பெற்றது நீ எப்போ இங்கே வந்த ஹவு டிட் யூ கெட் தேர் சாரி கெட் ஹியர் ஹவு டிட் யூ கெட் ஹியர் அப்படின்னு இப்போ கேட்குறாங்க எப்படி வந்த மணிக்கணும் எப்போ வந்தேன்னா வெண்ணு யூஸ் பண்ணணும் சரி கரெக்டுங்களா ஹவு ஹவு நான் நடத்திக்கிட்டு இருந்ததுனால ஹவு சொல்லிட்டேன் ஹவு டிட் யூ கெட் எப்படி இங்கே வந்தேன் எப்பொழுது நீங்கள் வந்தால் வென்யூடியூ டூ கெட்டார் ஆனால் கெட்டுங்கிற வார்த்தைக்கு என்ன பெருங்கிற அர்த்தம் ஆனால் கம்முக்கு ரிஷிவுக்கு பல வார்த்தைகளுக்கு அதை நம்ம பயன்படுத்துகிறோம் அது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் செய்திகள் சொல்கிறேன் தப்பாக நினைக்க வேணா ச வாக்கிய இது தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு சில குழப்பங்கள் வர வாய்ப்பு இருக்கிறது அதனால தான் நான் செய்தியை சொல்கிறேன் மேக் உண்டு பண்ணு உருவாக்கு ஒரு விஷயத்த மேக் பண்ணுன்னு தான் நம்ம சொல்லுவோம் ஆங்கில வார்த்தையும் தமிழையும் சேர்த்து தான் தான் அர்த்தம் வெறும் பண்ணுன்னு போட்டா நல்லா இருக்காது உண்டு பண்ணுன்னு போட்டேன் சரிங்களா வந்து மேக்கு அடுத்தது தெரிந்திரு சரிங்களா விழித்திரு தென் திங்க் சிந்தி திங்க் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம்ல சிந்தித்தல் சிந்தி நெக்ஸ்ட் எயித் வரையும் சொல்லியிருக்காங்க அதில் நைன்த்து சோப்பு வந்து டேக் எடுத்துக்கொள் தென் டென்த் சி அப்படின்னா பார் தென் லெவன்த் கம் வா கம் கேர்னா இங்கே வா சரி டுவெல்த் வாண்ட் வாண்ட்டாலும் அடிப்படையாக வேண்டுங்கிற ஒரு பொருள் வரும் ஆனால் விருப்பம் கொள்ளுதல்ங்கிறதா வந்து நேரடியான ஒரு பதில் விருப்பம் கொள்வதை வேண்டும் விரும்புவது வேண்டும் அது வாண்டுங்க அப்படியான நேரடியான அர்த்தம் விருப்பம் கொள்ளுதல் இதுவும் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தைக்கேற்ப தன்னுடைய நிறத்தையும் குணத்தையும் மாற்றிக்கொள்ளும் வல்லமை படைத்த ஒரு வபுது சரிங்களா தேர்ட்டீன்த்து லுக் சி வாட்ச் லுக் மூணு ஒரு கிளாஸ் எடுத்தோன்னா ஞாபகம் இருக்குங்களா நல்லா தெரியும் உங்களுக்கு சோ அதில் லுக்குங்கன்னா என்ன ஒரு குறிப்பிட்ட நேரம் நீங்கள் உன்னை பார்ப்பது அதை நான் வந்து நோட்டம் இடுதல் அப்படின்னு போட்டிருக்கேன் சரிங்களா ஃபோர்டீன்த்தை யூஸ் பயன்படுத்துவது 15th ஃபைண்டு தேடு அல்லது கண்டுபிடி தேடு அல்லது கண்டுபிடி தென் சிக்ஸ்டீன்த்தை கிவ் கொடு ஓகே தென் செவன்டீன்த் செல் சே சொன்னால் இப்போ டெல்லு சொல்கிறேன் டெல்லுனாலும் சொல்லுதான் ஆனால் இதுக்கு பக்கத்தாப்புல நீங்கள் என்ன சொல்லு சொல்லுன்னு சொல்ல முடியாது பக்கத்தாப்பு நீங்கள் ப்ரொணன் போட்டே ஆகணும் ரிலேட்டிவ் ப்ரொன்னு அந்த இடத்த ப்ளேஸ் பண்ணி ஆகணும் ஐயனா மீ போட்டாகணும் ஹீன்னா ஹிமு போட்டாகணும் சரிங்களா அவன்கிட்ட சொல்லு என்கிட்ட சொல்லு அவங்கள்ட சொல்லு எங்களிடம் சொல்லு ஸோ அது அந்த வார்த்தைக்கு பக்கத்தாப்பில் அந்த மீ அஸ் ஹி ஹிம் ஹர் ஹிஸ் இது ஏதாவது ஒன்று கண்டிப்பாக வந்தே ஆக வேண்டும் ஓகேவாக தென் எயிட்டீன்த் ஒர்க் ஒர்க் இல்லை ஒர்க் ஒர்க்னா வேலை ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லைங்க நான் லேசாக ஸ்டெயிலாக நீங்கள் சொன்னீங்கன்னா வந்துடும் கால் அழைத்தல் தென் ட்வெண்ட்டி ட்ரை முயற்சி செய் வெறும் முயற்சின்னு போட்டால் அது வந்து நவுனுங்க முயற்சி செய்யுன்னு சொன்னால் தான் அது வந்து வேர்பு சரிங்களா ட்வெண்ட்டி ஒன் ஆஸ்க் கேள் கேளுங்கள் கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் கேள்வி டூ நீடு தேவைக்கு கிடைப்பது தேவைப்படுதல் அதான் நீடு சரியா நீடு மிக முக்கியமான வார்த்தை 23rd feel உணர்தல் உணரு then 24th become ஒருவர் ஒருவர் இன்னொருவராக மாறுதல் ஆக இன்னொரு தன்மையாக இன்னொரு இடமாக இன்னொருத்தவராக becomeனா ஒன்றிலிருந்து இன்னொன்றாக ஆக்ஷன் வேர்ப் முழியமாக மாருதல் சரியங்களா then 25th leave விட்டிச்சில் உக்கிவா விட்டிச்சில் விடு அல்லது விட்டிச்சில் then 26th put why put means why 27th mean சொல்லும் அம்மில மீனா கருத்து சொல்ல வருவது டுவெண்ட்டி எயித்து கீப் கீப்னா வைத்திரு புட்டும் கீப்பும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும் சரிங்களா ஆனால் இது வைத்திரு அது வை இது வைத்திருத்தல் அது வைத்தல் ஓகேவா ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு சென்டென்ஸு வகையாக நான் இதை வந்து டிஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்கேன் புரியுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு தென் டுவெண்ட்டி நைன்த்து லெட் லெட்டுன்னு ஒரு வேர்பு இருக்கு நம்ம பயன்படுத்தாத ஒரு வேர்பு இது வரைக்கும் நான் போட்ட வேர்பில் பயன்படுத்தாத ஒரு வேர்பு லெட்டு விடு நம்ம இப்போ பொதுவாக வந்து மேக்ஸில் பார்த்தீங்கன்னா லெட் ஆஸ் அசியூம் ஏஐசி கொல்ட்டுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு இது வரும் எப்படி இந்த லெட்டுங்கிற வார்த்தை நீங்கள் பயன்படுத்தியிருப்பீங்க சரிங்களா அது நம்ம ஆங்கிலத்தில் ஸ்போக்கனில் எப்போ வருங்குறத நம்ம ஒரு டைம் வரும் அப்போ சொல்கிறேன் இந்த கிளாஸோட லாஸ்ட்டு வேர்பு தேர்ட்டி பிகின் வேண்டுங்கிறது ஆரம்பித்து தொடங்கு அப்படிங்கிற இடத்துல நான் முடிச்சுருக்கேன் தொடங்கு நீங்கள் தொடங்கணும் சரிங்களா இதை மனப்பாடம் பண்ணுறதுக்கு நீங்கள் தொடங்கணும் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ இந்த வேர்புகளில் எல்லாமே வந்து மிக அதிகமாக பயன்ப பயன்படுத்தக்கூடிய ஒரு வேர்புகளாக நான் கொடுத்துருக்கேன் எல்லாமே சரிங்களா இதில் நம்ம சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ண ஃப்ரேம் பண்ண ஒரு பெரிய ஒரு மாற்றம் உங்களுக்கு தெரியுங்க அதுக்கு நான் கேரண்டி இதில் வந்து நம்ம முக்காலத்தையும் ப்ரெசண்ட்டு பாஸ்ட்டு தென் ஃப்யூச்சர் இது மூணையும் புரட்டி போட்டு புரட்டி போட்டு கேள்வி பதில் ஆச்சரியக்குறி எல்லாத்தையும் நம்ம போட் போட ஆரம்பிச்சிட்டோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து வீட்டில் சரளமாக பேசக்கூடிய வாய்ப்பு உருவாகிடும் புரியுதுங்களா இரநூறு முந்நூறுலாம் தேவையில்லை நமக்கு நூறு போதும் நூற முடிப்போம் நூறுலே அவ்வளோ இருக்குது சரியா ஸோ இந்த ஃபஸ்ட் கிளாஸில் தேர்ட்டி பார்த்துருக்கோம் டவுட்டுக்கெல்லாம் அதுக்கு வேலையே இருக்காது நான் என்ன பண்ணுறேன் கமெண்ட்ஸ் நிறையா இருக்குது எவ்வளோ டவுட் இருக்குங்கிறது தெரியல சாட்டர்டேங்கிறதுனால நேற்று நான் வந்து என்னால் ரிப்ளை பண்ண முடியல ஸோ இன்றைக்கி நான் வந்து டைம் எடுத்து எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணுறேன் ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ்